முக்கியமான கேள்வி சார். எப்படி சார் ஒரு முதல் ஆக்டரா எப்படி யோசிச்சீங்க சார்? நான் முதல் படம் வந்து காதல் மன்னன் அது பண்ண போகிறோம். அப்போ நம்ம விவேக் வந்து எனக்கு வந்து அந்த படத்தில் நடிகராகவும் இருக்கிறாரு, அசோசியேட் டைரக்டராகவும் இருக்கிறாரு. ஸோ அப்போ ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி டிவி சேனலில் எம்எஸ்வி சாருடைய பேட்டி வருது, அதை பாருங்க அப்படின்னார். அவர் சொன்னது வந்து இது பாருங்க, அது நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொன்னார். நான் அதை வந்து பார்க்குறேன், அவ்வளோ ஒரு ஒரு உணர்ச்சி குவியலாக இருக்கிறாரு. ஒரு குழந்தைத்தனம் இருக்குது, அதே சமயம் ஒரு மேதமை இருக்குது, அதாவது ஏற்ற இறக்கம் அவர் பேசும்போதே ஒரு பாவம் வந்து இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நான் உடனே திருப்பி விவேக் ஃபோன் பண்ணி, விவேக் எனக்கு வந்து எம்எஸ்வி சார் நம்ம படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆமாம், நமக்கு என்ன கேரக்டர் இருக்குது அப்படின்னாரு. கேரக்டர் உருவாக்குவோம். உடனே எம்எஸ்சி சார்னாலே கண்ணதாசன் சாருடைய ஞாபகம் வந்துடுது இல்லையா. ஸோ கண்ணதாசன் மெஸ் அந்த மேன்ஷனில் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. மெஸ் விஸ்வநாதன் அந்த கேரக்டர் நேமை வந்து கிரியேட் பண்ணேன். மெஸ் விஸ்வநாதன் கண்ணதாசன் மெஸ் ஒரு மேன்ஷனில் நடத்துகிறாரு அப்படிங்கிறதும், ரெண்டாவது அந்த படத்தில் இருக்கிற ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு ஒரு அந்த தீமை வந்து நியாயப்படுத்துறதுக்கு சமூகத்திலிருந்து எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு குரல், ஒரு முகம் இருக்கணும். அதை நான் வந்து அவரை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அவர் கேரக்டரை வந்து அவர் நடிக்கிறதுக்கு வந்து ஒத்துக்க வைக்கிறதுன்னு இருக்கு இல்லையா, அது வந்து பிரம்ம பிரயத்தனம் பாங்க இல்லையா, அந்த மாதிரி அது. அவர் வந்து போய் முதல் தடவை நானும் விவேக்கும் போய் பார்த்து, சார் இந்த மாதிரி காதல் மன்னன் ஒரு படம் பண்ணணும், மியூசிக் பண்ணணுமா அப்படின்னாரு. இல்லை சார், எல்லாருமே புதுமுகமாக அதில் வந்து வரும், நீங்கள் அதில் நடிக்கணும். நான் மாட்டேன் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா, ஏன்னா நான் நடிக்க தான் வந்தேன், வந்து பாலகோவலன் பாலகண்ணகியாக வந்து ஒரு படத்தில் வந்து புக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கில் பார்த்துட்டு பாலகோவலனோட பாலகண்ணகியோட வயசு ஜாஸ்தியாக தெரியுதுன்னு அவளை மாற்றாமல் என்ன மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த மாதிரி இசைக்கு வந்தேன். ஆனால் நான் நடிக்க தான் வந்தேன், ஆனால் என்னை மாட்டேன் வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல, நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னாரு. நானும் விவேக்கும் என்ன பண்ணோம், ஒரு லெட்டர் வந்து எம்எஸ்வி சாருடைய அம்மாவுக்கு எழுதணும். அவங்க இல்லை, ஆனால் இவருக்கு வந்து அம்மானா ஒரு ஒரு பெரிய பயம், ஒரு மிரட்சி, அந்த ஒரு பாசம் அது மாதிரி இருக்கிறாரு. அம்மா உங்கள் மகனை வந்து நடிக்கிறதுக்கு சம்மதிக்க வைக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அதை எழுதிட்டு அந்த லெட்டரை வந்து கொண்டு போனோம். என்ன லெட்டர் இது அப்படின்னாரு. இது உங்கள் அம்மாவுக்கு எழுதியிருக்கணும், உங்களுக்கு எழுதலை, இதை வந்து அம்மா படத்துக்கு முன்னாடி நாங்கள் வச்சுட்டு போகிறோம், அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொன்ன. அதாவது இது வந்து ஒரு ஒரு அமச்சூரிஷான ஒரு சீக்வன்ஸாக இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு, ஆனால் அந்த இடத்துல ரொம்ப அழகாக அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அது நாங்களும் உண்மையாக தான் பண்ணுறோம், ஏன்னா அவர் எப்படியாவது அவரை கரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போது அது வச்சுட்டு போனோம்னா அதை மட்டும் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். இதை பார்த்துட்டு இருக்கிறது எப்படி தெரியுங்களா, அந்த கதவுக்கு பின்னாடி இருந்து குழந்தைங்க வந்து எட்டி பார்க்க தெரியுமா, அப்படி நின்று பார்த்துட்ருக்கிறாரு. அது அது வச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். அடுத்த நாள் காலையில் வாங்க நம்ம பேசுவோன்னு முதல் தடவை அவர்கிட்ட இருந்து அழைப்பு வருது. நான் நடிக்கிறேன், ஆனால் ஒன்று, அந்த சம்பளத்தில் பாதி வந்து ராமமூர்த்திக்கு தந்துடணும் அப்படின்னாரு. எங்களுக்கு வந்து அப்படியே சிலிர்த்து போச்சு. எப்படி ஒரு ஒரு விஸ்வநாதன் ராமமூர்த்திங்கிறத வந்து இவரை நடிக்கிறதுக்கு கூப்பிட்றோம், ஆனால் சம்பளத்தில் பாதி வந்து அவருக்கும் கொடுக்கணும், சரியா? அதுக்கு ஒத்துக்கிறதா இருந்தால் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுக்கு மேலே இன்னொரு கொடுப்பினை வந்து எனக்கு என்ன கிடைச்சதுன்னா, இந்த படத்தில் நான் பாடுறேன்ல அப்படின்னாரு. ஆமாம் சார், அதுக்கு சிச்சுவேஷன் எல்லாம் இருக்குது, அதுக்கு நான் தான் மியூசிக் பண்ணுவேன், அதுக்கு சம்மதம்னா சொல்லுங்கள் அப்படின்னாரு. கண்டிப்பாக சார், எங்களுக்கு என்ன அது கசக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இன்னைக்கு கூட இப்போ அவங்களுக்கு இப்படி ஒரு கூஸ் பம்பும் அந்த மாதிரி வந்து எனக்கு அந்த மூமெண்ட் அது. Black Sheep Theera Kadhai. Watch it only on BSLU.